கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் காஞ்சதும் 10 முந்திரி பருப்பு திராட்சையை அதில் வறுத்துக்கோங்க. 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து ரவா பதத்துக்கு நுணுக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1.5 கிளாஸ் பாலும் 3 டேபிள் ஸ்பூன் ஜாமும் எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது மூணையும் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணையும் மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் வறுத்த அவல் கலவையோட இந்த பாலை சேர்த்து ஊற வைங்க. அவ்வளோதாங்க. அவள் ஜாம் கேசரி ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்.